தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் ராகுதோஷ பரிகார தலமாக விளங்குகிறது. நாக அரசனாகிய ராகு பூஜித்த காரணத்தால் இந்த தலத்திற்கு திருநாகேஸ்வரம் என்ற பெயர் வந்தது. கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் ஸ்ரீ ராகு பகவான் நாகவல்லி நாகக்கன்னி என இரு தேவியருடன் எழுந்தருளியுள்ளார். நவகிரக தலங்களில் ராகு பகவானுக்குரிய விசேஷ தலம் என்ற பெருமை இதற்கு உடையதாகும். இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் திருநாக நாதசுவாமி. இறைவி பிரயணியம்மன். தீர்த்தம் சூரிய புஷ்கரணியாகும். தலவிருட்சம் செண்பகமரம் ஆகும். இது சேக்கிழாரின் அபிமான ஸ்தலமாகும். சேக்கிழாரால் திருப்பணி செய்யப்பட்டது. ராகு பகவான் சுசீல முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்க மகா சிவராத்திரி அன்று நாகநாத சுவாமியை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார். இத்திருக்கோயிலில் ராகு பகவான் மங்கள ராகுவாக நாகவல்லி நாகக்கன்னி சமேதராய் காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் நாகநாத சுவாமி அருகில் பிரயணியம்மன் சன்னதி உள்ளது. கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் அம்பாளின் பாதத்தில் நிலவு ஒளிபட்டு பாதத்திலிருந்து சிரசிற்கு செல்லும் காட்சி அற்புதமாகும். இத்தலத்தில் இறைவி கிரிகுஜாம்பாள் லட்சுமி சரஸ்வதி ஆகியோருடன் அருள்பாலிக்கிறார். அம்பாளுக்கு புனுகு மட்டுமே சாத்தப்படும். நவகிரக தலத்தில் இது ராகு தலமாகும். ராகுதோஷ பரிகாரத்திற்காக மக்கள் இங்கு அதிகம் வந்து வழிபடுகின்றனர். இந்த தலத்தின் வரலாறானது சுசீல முனிவரின் குழந்தையை ராகு தீண்டியதால் ராகுவிற்கு சாபம் ஏற்பட்டது. இந்த சாபம் நீங்க மகா சிவராத்திரி தினத்தில் ராகு திருநாகேஸ்வரத்தில் அருள்பாலிக்கும் நாகநாத சுவாமியை வழிபட்டார். இதன் மூலமாக அவருக்கு சாபம் நீங்கியது. என் அருள் பெற்ற நீ என்னை வழிபட்டு பிறகு உன்னை வணங்கும் அடியார்களுக்கு உன்னால் ஏற்படக்கூடிய கால சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் களத்திரதோஷம் புத்திரதோஷம் ஆகியவற்றை நீக்க அருள்பாலிக்க வேண்டுமென ராகுவுக்கு நாகநாத சுவாமி கட்டளையிட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. தன்னை வழிபடுவோருக்கு பல நன்மைகளையும் அளிக்கவல்ல அருளும் வரமும் பெற்று ராகு பகவான் திகழ்கிறார். இந்த தலத்தில் ராகுவின் மேனியில் பாலாபிஷேகம் செய்யும் போது பால் நீல நிறமாக மாறுவது தனி சிறப்பு. இத்தலத்தில் வழிபட்டவர்கள் ராகு பகவான் ஆதிசேஷன் தட்சகன் கார்கோடகன் கௌதமர் நந்தி நலன் பராசர பகீரதன் சேக்கிழார் என்பவர்களாவர். இத்தலத்தில் பதியம்பாடியவர்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோர்கள். ராகு பகவானின் திருமேனியில் அபிஷேகம் செய்யப்படும் போது பால் நீல நிறமாக மாறுகின்ற அதிசயத்தை இக்கோயிலில் காணலாம். ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அகல ராகுவிற்கு பாலபிஷேகம் செய்கின்றனர். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.